70 ஆண்டுகளாக காற்றை மட்டும் சுவாசித்து உயிர் வாழும் துறவி. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீண்ட சடாமுடி மற்றும் தாடியுடன் காணப்படும் இந்த 83 வயது துறவி தான் தியானத்தின் மூலம் சக்தியை பெறுவதாக தெரிவித்திருக்கிறார். சிவப்பு நிற ஆடையுடன் மூக்கில் வளையம் அணிந்தவராகவும் காணப்படும் ஜானி குஜராத்திலுள்ள மேக்சானா மாவட்டத்திலுள்ள சாரோட் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் தனக்கு 8 வயதாக இருக்கும்போது சக்தியின் ஆசி பெற்றதாகவும் அதனாலேயே உணவின்றி உயிர் வாழ முடிவதாகவும் தெரிவித்தார். கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக தண்ணீரை மட்டுமே உணவாக எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜானி தனது வாயினுள் விழுந்த துளி நீர் காரணமாகவும் அதிசயத்தக்க வகையில் தான் உயிர் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வெதுவெதுப்பான நீரை மட்டும் அருந்தி வந்த அவர் சில வேளைகளில் ஏதேனும் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கும் போது பசி, தாகம், குளிர், சூடு என்பன உணரப்படுவதில்லை என தெரிவித்துள்ளார். இதையடுத்து மருத்துவமனை ஒன்றில் இவரை அடைத்து வைத்து வெறும் குடிநீரை மட்டுமே உணவாக அளித்து சோதனை செய்து பார்த்துள்ளனர். இவ்வாறு 15 நாட்கள் மருத்துவமனை கண்காணிப்பில் இருந்த அவர் நீரை தவிர உணவேதும் உள்ளாமல் இருந்ததை கண்டு மருத்துவர்கள் அதிசயித்து போயுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பல வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுதுங்க. நன்றி, வணக்கம். தெரிவித்துள்ளார். ஜானி தனது வாயினுள் விழுந்த துளி நீர் காரணமாகவும் அதிசயத்தக்க வகையில் தான் உயிர் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வெதுவெதுப்பான நீரை மட்டும் அருந்தி வந்த அவர் சில வேளைகளில் ஏதேனும் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கும் போது பசி, தாகம், குளிர், சூடு என்பன உணரப்படுவதில்லை என தெரிவித்துள்ளார். இதையடுத்து மருத்துவமனை ஒன்றில் இவரை அடைத்து வைத்து வெறும் குடிநீரை மட்டுமே உணவாக அளித்து சோதனை செய்து பார்த்துள்ளனர். இவ்வாறு 15 நாட்கள் மருத்துவமனை கண்காணிப்பில் இருந்த அவர் நீரை தவிர உணவேதும் உள்ளாமல் இருந்ததை கண்டு மருத்துவர்கள் அதிசயித்து போயுள்ளனர்.